ஐபிஎல்லின் 37வது போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதியதில் ராஜஸ்தான் அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த போட்டியின் பொழுது தோனி கொஞ்சம் டென்ஷன் ஆனதை பார்க்க முடிந்தது. அதாவது 16வது ஓவரை வீசிய மத்தியசா பத்ரனா அந்த ஓவரின் 3வது பந்தை வீசிய போது அதை ஹெட்மயர் லேசாக தொட்டுவிட்டு சிங்கிள் ஓடுவார். இந்நிலையில் தோனி நான் ஸ்ட்ரைக் ரன்டில் ஹெட்மயரை ரன் அவுட் செய்யலாம் என நினைக்க அந்நேரத்தில் ஸ்டெம்பு கருகிலிருந்து பந்தை பிடிக்க வேண்டிய பத்ரனா ஏதோ ஒரு ஆர்வத்தில் விக்கெட்ஸின் நடுவே நின்று பந்தை வாங்க நினைப்பார். மேலும் அதை அவர் பிடிக்காமல் விட்டுவிட அந்நேரம் தோனி கொஞ்சம் டென்ஷன் ஆகி விடுவார். ஆனாலும் இந்த போட்டி முடிந்த பிறகு தோனி பத்ரனாவை விட்டுக் கொடுக்காமல் பேசுவார். அதாவது பத்ரனா இந்த போட்டியில் விக்கெட் எதுவும் எடுக்காமல் 48 ரன்களை விட்டுக் கொடுத்த போதிலும் பத்ரனாவின் பந்து வீச்சு நன்றாகவே இருந்ததாகவும் ஸ்கோர் கார்டை மட்டுமே பார்த்துவிட்டு அவருடைய பந்து வீச்சை பற்றி பேச வேண்டாம் என கூறினார். மேலும் மலிங்காவை போலவே பந்து வீசக்கூடிய பத்ரனா இந்த போட்டியில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி இருப்பார். குறிப்பாக அதிகமுறை 145 கிலோமீட்டர்லிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்திற்குள் பந்து வீசி இருப்பார். எனவே அவர் தொடர்ந்து இதே வேகத்துடன் நல்ல லைன் மற்றும் லென்த்துடன் பந்து வீசி வந்தால் இது எதிர்கால சிஎஸ்கே அணிக்கு நல்லதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.